Başa. வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 32-32 சென்னை மாநகரத்தில் இன்றைக்கி அரசு மருத்துவமனை ஜிஹெச்டிஎம் என்ற நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் தொராசிக் மெடிசன் தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனையில் வந்து இன்றைக்கி வந்து ரோட்டரி மாவட்டம் மற்றும் அதை இணைந்து ஒரு 20 ரோட்டரி சங்கங்களும் நம்ம எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னலும் சேர்ந்து இங்கே இது ஒன்று மர நடுற விழா ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் சுவாசம்னு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரோட்டரி வருஷத்துக்கு 22-23 நாங்கள் 10,000 மரம் வந்து நட்டுக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி 2400 மரம் வந்து அந்த ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நடப்போகிறோம். இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு 300 க்ரீன் வாலண்டியர்ஸ் வந்து இணைந்து மற்றும் ரொட்டேரியன்ஸும் இணைந்து மற்றும் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் எல்லாம் இணைந்து இன்றைக்கி வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை மெயின்டைன் பண்ணுறது வந்து எக்ஸ்னோரா வந்து எங்களோட இணைந்து அதை பண்ண போகிறாங்க. அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து வெற்றிகரமாக வந்து இந்த வருஷம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நன்றாக நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு என்க்ளோஸ் என்விரான்மெண்ட்டு. அண்ட் ரெண்டாவது வந்து இதை வந்து ஒரு பயோடைவர்சிட்டி என்ற தலைப்பினில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பயோடைவர்சிட்டி இருந்தால் தான், அந்த வேறுபாடுகள் இருந்தால் தான் மரம் செடி கொடி எல்லாம் நன்றாக வளரும் என்று எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி மரம் நடுறது ஒரு முக்கியமான அங்கம் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு. இதனால் ரோட்டரி இதை இன்று ஆரம்பித்து விட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நான் வந்து 10,000 மரக்கன்று ஒன்று ஹாஸ்பிட்டல் மட்டும் தானே, எந்தெந்த இடங்கள்லாம் எந்தெந்த ஏரியாலாம் நடக்கும்? இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் நாங்கள் 10,000 மரம் நடப்போகிறோம். நாங்கள் நான் வந்து டாக்டர் நந்தகுமார், ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சென்னை மாவட்டத்துக்கு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.